காலை வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்புக்கு போகலாமா? போன வகுப்பில் நம்ம ங வரிசைகளோட சொற்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த ங வரிசையை எப்படி எழுதி பழகிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எழுத்து பயிற்சி பார்க்கலாமா? நோட்டத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டு கோடு போட்ட நோட்டு, பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிங்க, கூர்மையாக்கிக்கிங்க. சரியா, ரொம்ப கவனமாக பாருங்கள். பார்த்து நான் எழுத எழுத நீங்களும் அதே மாதிரி உங்கள் நோட்லேயோ இல்லாட்டி ஸ்லேட்டு கூட வச்சுக்கலாம். ஸ்லேட்டில் ரெண்டு கோடு போட்டு எழுத ஆரம்பிக்கலாம். சரியா, தயாராக இருக்கீங்களா? எழுத்து பயிற்சிக்கு போகலாமா? இப்போ நம்ம ங வரிசைகளை எழுத ஆரம்பிக்கலாம். சரியா, ஞ வரிசை எழுத்துக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். எங்க பென்சில் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க எழுத ஆரம்பிப்போம். ங போடலாம். ஒரு நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, ஒரு வளைவு, ஒரு படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு. ங, சரியா எழுதிட்டீங்களா? ரொம்ப ஈஸி. அடுத்தது ஒரு சின்ன இடைவெளி விட்டு, இடம் விட்டு ஙா எழுத போகிறோம். அதே ங தான், அதே ங தான் போட போகிறீங்க. ங போட்டிங்களா? மிக ரெண்டு கோட்டுக்கும் இடையில கரெக்டாக தொட்டு எழுதுங்க. கீழே இறங்குனா அது வேண்டாம், கீழே இறங்காமல் பார்த்து அழகாக எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு எழுத்து அழகாக வரும். பக்கத்தில் ஒரு துணக்கால் போட மறக்காதீங்க. துணக்கால் போட்டால் தான் அது. சரியா, ங எழுதியிருக்கோம், ங எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நீ எழுத போகிறோம். இடையில இடம் விட்டுக்குங்க. அதே ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், ஸ்டாண்டிங், ஒரு சின்ன கர்வ், ஸ்லீப்பிங், ஸ்டாண்டிங். உங்களுக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக புரியும், ஏன்னா அடிக்கடி நீங்கள் இந்த லைனில் தான் எழுதுவீங்க இல்லையா? சரி, எழுதியாச்சா? அடுத்த எழுத்து நீ பார்க்கலாமா? இடம் விட்டுக்குங்க. கோடு, நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, ஒரு வளைவு, ஒரு படுக்கை கோடு, ஒரு நேர்கோடு. போட்டுட்டீங்களா? இதில் நீங்கள் மேலே சுழிக்க போகிறீங்க. மேலே என்ன பண்ண போகிறீங்க? சுழிக்க போகிறீங்க. இதுதான் நீ, இதுதான் நீ. மேலே கொண்டு வந்து சுழிச்சிடுவீங்க. கீழே இறக்கக்கூடாது. கீழே இறக்குனா அது தவறு. சரியா, அடுத்து எழுதலாமா? நீக்கு அப்புறம் என்ன எழுத போறோம்? அதே ங போட்டுக்குங்க. போட்டு இந்த கோடு கொண்டு வந்து மேல போயிட்டு கீழே கொண்டு வரணும். ஸ்டாப் பண்ணிடுங்க. கீழே உள்ள எழுத்து கோட்டை தொடக்கூடாது. சரியா, ஈஸியா இருக்குல்ல? அடுத்த எழுத்து எழுதுவோமா? அது மூ. அடுத்த எழுத்து மூ. அடுத்த எழுத்து மூ. அதே ங போட்டுக்குங்க. அதே ங போட்டுக்குங்க. மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. ஸ்டாப் நிறுத்திட்டு இங்க ஒரு சுழி, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா எழுதலாம். எழுதிட்டீங்களா? ங, ங, நீ, நீ, ஊ. சரியா, அதுக்கப்புறம் என்ன வரும்? ஞே. ஒத்த கொம்பு. உங்களுக்கு ஒத்த கொம்பு நல்லாவே தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒத்த கொம்பு போட்டு அதேங்க.
ரொம்ப ஈஸி. தமிழ் எழுத்துக்கள கொஞ்சம் நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நீங்களே கிடு கிடு கிடுன்னு எழுதிருவீங்க, அடுத்த எழுத்து அடுத்த எழுத்துன்னு. சரியா? ஏ எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது ஏ. தொணக்கால் போட்டு ரெட்டை கொம்பு போட்டு ஏ, ரெட்டை கொம்பு போட்டு ஆ போட்டா ஏ. சரியா எழுதிட்டீங்களா? ஏ ஏ. அடுத்த எழுத்து ஐ. அடுத்த எழுத்து என்ன எழுத போறோம்? ஐ. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரெட்டை சுழி போட்டு ஒரு சின்ன வளைவு போட்டுட்டு அதே ங போட்டீங்கன்னா அதான் ஐ. பேர் என்ன? ஐ. எழுதிட்டீங்களா? ஓ. அடுத்தது ஓ. ஒத்த கொம்பு ஒத்த கொம்பு போட்டு ங போட்டு தொணக்கால் ஓ. அதுக்கு அடுத்த எழுத்து ரெட்டை கொம்பு. உங்களுக்கு தெரியும் ரெட்டை கொம்பு தொணக்கால் போட்டா என்ன கிடைக்கும்? ஓ. என்ன கிடைக்கும்? ஓ. இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து எழுதினாதான் அது ஓ. ரெட்டை கொம்பு ங மட்டும் போட்டா அது ஏ. ரெட்டை கொம்பு ங தொணக்கால் போட்டா அதோட பேரு ஓ. சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது ஙவு. கடைசி எழுத்து ஙவு. எழுதுவோமா? ஒத்த கொம்பு ஒத்த கொம்பு ங ஒத்த கொம்பு ங போட்டு ஒரு ல பக்கத்துல. அதெல்லாம்னு சொல்லக்கூடாது, இதோட சேர்ந்து வர்றப்ப அது ஙவு. அது பேர் என்ன? ஙவு. ஙவு எழுதிட்டீங்களா? முதலேந்து பாப்போமா? ங ங நீ நீ சரியா குழந்தைகளே? இப்போ உங்களுக்கு ஆ வரிசை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இத வீட்டுல தவறாம பயிற்சி செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசு, அதனால அடிக்கடி எழுதிக்கிட்டு இருந்தாதான் இது உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும். சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.